உலகத்திற்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் வளமான வாழ்வு என்ற தொடரின் வழியாக நாம் பல செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் பல காரியங்களை நாம் பார்த்தோம். இதை நீங்கள் ஒரு தடவை கேட்டதோடு விட்டுவிடாமல் அடிக்கடி கேட்டு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனத்தை படித்து அதை நீங்கள் அறிக்கையிடலாம், விசுவாசத்தோடு அறிக்கையிடலாம். பல காரியங்கள் வேதத்தின் வழியாக நமக்கு ரகசியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி நாம் வளமான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வது என்பதை பற்றிய காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளிலும் ஒரு புதிய ஒரு தலைப்போடு கூட உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஹாலேலூயா. பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே மட்டுமே, மற்ற எந்த புத்தகங்களுமே இந்த வார்த்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது என்னவென்றால் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்கிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப் அதாவது ஜீவ விருட்சம், அதாவது ஜீவனை கொடுக்கிற ஒரு மரம் என்கிற பொருளை உடையதாக ஒரு வார்த்தை வேதத்திலே காணப்படுகிறது. ஹாலேலூயா. அதை பற்றி நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியில விளக்கப் போகிறேன். ஆதியாகமத்தை எடுத்து நாம் பார்க்கிற பொழுது ஆதாம் ஏவாளுடைய கதையை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதாம் ஏவாளுடைய கதையிலே நீங்கள் அதை பார்க்கிற பொழுது அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கதை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது வந்து உண்மையிலே இது நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஆண்டவர் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். படைத்தது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், வானம், பூமி, கடல், அப்புறம் நீர்நிலைகள், அப்புறம் வந்து சூரியன், சந்திரன், எல்லாவற்றையுமே ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் படைத்த பொழுது, இந்த ஆதாம் ஏவாளையும் படைத்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஏதேன் என்ற அந்த தோட்டத்திலே அவர்களை வைத்தார். இந்த ஏதேன் தோட்டத்திலே நடுவே 2 மரங்களை அவர் வைத்திருந்தார். அதாவது பலவிதமான மரங்கள், பலவிதம், பைபிள வந்து விருட்சம் என்று போடப்பட்டிருக்கிறது. பலவிதமான விருட்சங்கள் வந்து ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லவா, நிறைய செடி கொடிகளை உண்டாக்கினார், விலங்குகளை உருவாக்கினார், பல பறவைகளை உருவாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கினார். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உண்டாக்கினார். அப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா சகல விருட்சங்களையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். விருட்சங்கள் என்றால் மரங்கள் என்று பொருள். பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தர் பலவிதமான விருட்சங்களை உண்டாக்கி விட்டதோடு மட்டுமல்ல, அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் என்கிற ஒரு மரத்தையும், ஜீவ மரம் என்ற மரத்தையும், அடுத்து நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு விருட்சத்தையும், சோ 2 விருட்சங்கள், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம், 2 விருட்சங்களை அவர் ஆண்டவர் அங்கே வைத்தார். ஹலிலுயா. ஆனால் பிரியமானவர்களே, இந்த விருட்சத்தை உண்டாக்கினார், ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். ஆதாமிற்கு மிகவும் ஞானத்தை கொடுத்திருந்தார். அவரே ஆதாம் தான் எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெயர் வைத்தவர். அப்போ அவருக்கு எவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தா, எந்தெந்த பறவைக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபக சக்தியோடு கூட எல்லாவற்றிற்கும் அவர் பெயரை வைத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவராக ஆதாம் இருந்தார். ஆனால் அப்படியாக ஆண்டவர் மிகவும் அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தையும் ஆதாம் ஏவாளையும் உருவாக்கினார். ஏதேன் தோட்டமானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக, பெருமைக்குரியதாக அது உண்டாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஹலேலூயா. அதிலே அது குறித்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 2:9 வாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அது மட்டுமல்ல ஜீவ விருட்சம், 2 விருட்சத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. நான் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது எனக்கு தெரியல, என்ன நினைச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு மரம் இருந்துச்சு போல, நன்மை தீமை அறியத்தக்கதான மரம், அந்த மரத்தை வந்ததுக்கு பழத்தை ஆண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, அதை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது சொல்லியிருந்தாரு, ஜீவ விருட்சம் இருக்குது அது எனக்கு தெரியல சின்ன வயசுல. அப்புறம் போக போக தான் நான் வந்து அதெல்லாம் பைபிளை நல்லராக வாசிக்கும் பொழுது அதை நான் கற்றுக்கொண்டேன். எனவே பாருங்க, ஆண்டவர் ஒரு விருட்சத்தை வைக்கல, ஒரு மரத்திற்கு 2 மரத்தை வச்சிருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆதாம் எவள் எவ்வளவு நாட்கள் அங்கு வாழ்ந்தார்களோ தெரியவில்லை. ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்களோ பலவிதமான மரங்களினுடைய கனிகளையும் அவர்கள் புசித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தையும் வந்து அவர் ஆதாமுக்கு தெரிந்திருக்கிறது.
அதோடு அவர் தெரிந்திருக்கும் ஜீவ விருட்சத்தையும் அவர் கட்டாயமாக அறிந்திருப்பார். ஏனென்றால் இரண்டுமே அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே தான் ஆண்டவர் முளைக்க பண்ணியிருந்தார். பிரியமானவர்களே, இந்த இரண்டு மரங்கள் இருந்த வேளையிலே ஆதாம் ஏவாளும் பிரியமானவர்களே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு தடவை கூட அவர் புசிக்கவில்லை. அதை பற்றிய ஞானமும் இல்லை, அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியம் இல்லை. அது ஒரு தடவை கூட அந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்கவில்லை, புசிக்க முயற்சி செய்யவும் இல்லை பிரியமானவர்கள். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய விருட்சத்தினுடைய கனியை கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், ஓடி போய் அதைத்தான் அந்த புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சந்தேகம், உடனே ஒரு க்வெஸ்சன் சாத்தான் வந்து ஒரு சர்பமாக வந்து கேட்டான். என்ன கேட்டான், ஆண்டவர் வந்து இந்த பழத்தினுடைய கனியை உனக்கு புசிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? அப்பொழுதே அவங்க நினைச்சிருக்கணும் இது ஏதோ ஒரு விசேஷமான காரியம் இருக்குது, ஏன் இது வந்து கேட்குது இப்படின்னு. ஆனா அவர்களுக்கு அறியவில்லை, உண்மையிலேயே அந்த நன்மையும் தீமையும் அறியக்கூடிய கனி வந்து அவர்கள் புசிப்பதினாலே நன்மை தீமை இரண்டிற்கும் உள்ள, அதாவது வித்தியாசம் நன்மை தீமைக்குள்ள பகுத்தறியக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டுமல்ல, அதோடு கூட மரணமும் அவர்களுக்கு கனியை புசிப்பதனாலே அதுவும் அவர்களுக்கு உண்டாகிறது பிரியமானவர்களே. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நீங்க புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஹலிலூயா. பிரியமானவர்களே, ஜீவ விருட்சத்தின் கனி, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதன் மூலமாக ஜீவனை பெற்று நீண்ட காலமாக ஆதாமும் ஏவாளும் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் நன்மை தீமை அறியக்கூடிய அதை பகுத்தறியக்கூடிய அந்த கனியை அவர்கள் புசித்து அதனாலே அவர்கள் சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜீவனை பெற்றிருந்த ஆதாம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருப்பார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் ஜீவன் உள்ளவராக, அதாவது மரணம் அவரை சந்திக்காத அளவுக்கு ஒரு ஜீவன் உள்ளவராக அவர் வாழ்ந்திருப்பார். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மோசமான உலகத்திலும் உலகமும் உருவாகி இருக்க தேவையில்லை அல்லவா பிரியமானவர்களே. ஏதெனில் வாழ்ந்தும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் இருந்தது ஆதாமுடைய மிகப்பெரிய தவறு பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அவர் தேவனிடமிருந்து ஜீவனை பெற்றுக் கொண்டிருந்த இந்த ஆதாம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டிருப்பார் என்றால் அவர் நீண்ட நாள் அவர் வந்து அழிவே இல்லாத மரணத்தையே பார்க்காத ஒரு நித்திய ஜீவனை அடைவது மட்டுமல்ல, நீண்ட நாள் வாழ்வது மட்டுமல்ல, அதோடு கூட அவர் ஒரு பரிபூர்ண ஜீவனை, அதாவது பரிபூர்ண ஜீவனை அவர் பெற்றுக் கொண்டிருப்பார். அதாவது மறிக்காமல் வாழக்கூடிய ஒரு கிருமையை அவர் பெற்றிருப்பார். ஆனால் அப்படி நடக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மையும் தீமையும் பகுத்தறியக்கூடிய அந்த கனியையே அவர்கள் புசித்தார்கள். எனவேதான் பிரியமானவர்களே அவர்கள் ஒரு சாபத்திற்குள்ளாக மாறினார்கள், மரணத்திற்குள்ளாக மாறினார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்திருந்தால் அவருக்கு மரணம், சாபம், தீமை எதுவுமே ஏற்பட்டிருக்காது பிரியமானவர்களே. ஆனால் அவர் என்ன செய்தார், இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியே அவர் புசித்தார். பிரியமானவர்களே, தேவனால் படைக்கப்பட்ட இந்த ஆதாம் வந்து தேவனுடைய ஞானத்தின்படியே, தேவனுடைய ஞானத்தோடு கூட அவர் படைக்கப்பட்டதுனாலே அவர் மிகவும் ஞானம் உள்ளவராக தான் இருந்தார். ஆனால் அவருக்கு எல்லாவற்றையும் குறித்த ஞானம் அவருக்கு இருந்தது. ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவை, அதாவது தீமை என்றால் என்ன என்று அறியக்கூடிய ஒரு அறிவை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்கவில்லை. பசி, தாகம், வலி, வேதனை, சாபம், நஷ்டம், ஏமாற்றம், தோல்வி, பயம், கவலை, பகை, விரோதம், பொறாமை, ஆத்திரம், கோபம், குறைவு, தரித்திரம், வறுமை போன்ற இந்த எந்த தீமையான காரியத்தை குறித்தும் ஆதாம் அறிந்திருக்கவில்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த அறிவை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கவில்லை. ஏனென்றால் வேத வசனத்தை வாசிப்போமா, சங்கீதம் 119:68, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் எப்படி நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறாரோ அதே போல சகலவிதமான நன்மைகளும் உடையவனாக ஆதாமை அவர் உருவாக்கினார் பிரியமானவர்களே. ஹலிலூயா. மனிதனுக்கு தீமை குறித்த அறிவு வர வேண்டும் என்பது கர்த்தருக்கு சித்தமில்லை பிரியமானவர். நம்முடைய பிள்ளைகளை நாம் சிறு வயதிலேயே வளர்க்கிற பொழுது அவர்கள் சிறு வயதிலே நாம் பல காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் பல தீமையான காரியங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய நாம் விரும்புவதில்லை. அதே போலவே ஆண்டவரும் தீமையான காரியங்கள் ஆதாமுக்கு தெரிய வேண்டியதில்லை என்று அவர் நினைத்தார் பிரியமானவர்களே.
அப்படியாகவே அவர் இருந்தார். அவர் ஏற்ற பரிபூர்ண ஜீவ விருட்சத்தை உண்டு, அதற்கப்புறம் ஒரு பரிபூர்ணமான பரிபூர்ண ஜீவனை அடைந்த பிறகு அதற்கப்புறம் நன்மை தீமை அறியக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பாக ஆதாம் என்ன செய்து விட்டார்? அந்த நன்மை தீமை அறியக்கூடிய காணியை அவர் புசித்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவேதான் சாபத்திற்குள்ளானார்கள். இந்த பூமியும் கூட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக பல விதமான பிரச்சனைகளும் கொடுமையும் நிறைந்த பூமியாக காணப்படுகிறது. பலவிதமான விருட்சங்களை உண்டாக்கியிருந்த பொழுதும் கூட நாம் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன விளக்கின கனியை ஆதாம் புசித்ததினால்தான் இப்படிப்பட்ட இந்த உலகம், நம்முடைய உலகம் மிகவும் பொல்லாத உலகமாக மாறியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு என்றும் அழியாத ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனி ஒரு அழியாத ஜீவனையும், அதே நேரத்தில் நன்மை தீமை அறியக்கூடிய கனி நன்மை தீமையை அறிவதோடு மட்டுமல்லாமல் மரணத்தையும் கொடுக்கும் என்பதையும் என்பதையும் நாம் வேதத்திலே காண்கிறோம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்துக் கொண்டே வந்திருந்தால் இந்த பிசாசுக்கு இவரிடம் ஆதாமிடம் ஒரு வேலையும் இருந்திருக்காது அல்லவா? அநேகர் நான் சிறு வயதாக இருக்கிற பொழுது வாழ்வு பிள்ளையா இருக்கப்போ நிறைய பேர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் கடவுள் வந்து அப்படி ஒரு மரத்தை வந்து உண்டாக்கணும், அந்த மரத்தில் கனி வச்சிருக்கணும், அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எனக்கு கூட யோசிக்கவே இல்லை. ஏதேன் என்று ஒரு தோட்டம் இருந்தது போலும், அதில் ஒரே ஒரு மட்டும் மரம் மட்டுமே இருந்தது போலுமே நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அப்படிதான் பிரியமானவர்களே, ஏதேன் என்பது பல விதமான மரங்கள் நிறைந்த இடம், அதில் இரண்டு மரங்கள் இருந்தன. ஏன் அவர்கள் ஜீவ விருட்சத்தை சூஸ் பண்ணாமல் மரணத்தை உண்டாக்கக்கூடியதை அவங்க சூஸ் பண்ணாங்க? இது அவர்களுடைய தவறு. எனவே பிரியமானவர்களே, நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து அதை அறிந்து கொண்டு அதன் பிற்பாடு நாம் அழிந்து போவதை விட நாம் ஜீவனை தெரிந்தெடுத்து கொண்டு நீடிய நாட்கள் நாம் வாழலாம். பிரியமானவர்களே, நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி பார்த்து அதனாலே நாம் அழிவுக்குள்ளே போவது நல்லதா, அல்லது ஜீவனை தெரிந்தெடுத்து கொண்டு அழியாமை சுதந்திரத்து கொள்வது நல்லதா, எது நல்லது அல்லது எது எழுது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லியது, வசனங்களை சில வாசிக்கப் போகிறேன். யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். யோவான் 10:10 வாசிக்கிறோம் என்று இயேசு கூறும் உண்மை வந்து ஒரு தெய்வீக வெளிப்பாடாகவே நமக்கு இருக்கிறது. அதையே நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் என்றால், அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவுமே அவர் வந்தார். எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக நீதிமொழிகள் 3:13-18, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். பிரியமானவர்களே, இங்கு ஜீவ விருட்சம் என்று யாரை பற்றி போட்டிருக்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கிறது. நன்றாக வாசிக்கலாமா? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அது அதாவது ஞானம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், அதுதான் இங்க ஞானம். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு எப்படி இருக்கு? ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல 1 Corinthians 1:31 வாசிக்கிற பொழுது, 1 Corinthians 1:31, அவரே தேவனால் நமக்கு, இங்கே அவரே என்றால் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசுவே மெய்ஞானமுள்ளவர், அவரே நமக்கு வழியாகவும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார். எனவே இயேசுவை நாம் அடைந்தோம் என்றால் என்ன ஆகும்? அதுவே ஜீவ விருட்சமாக இயேசு இருக்கிறார். எனவே இயேசுவை அடைகிறது என்பது ஜீவ விருட்சத்தை அடைகிறதற்கு சமானமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமே. எனவே அவரை பற்றி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. விளக்கப்பட்ட கனி நன்மை தீமை எது என்று பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருந்தது. பிரியமானவர்களே, ஆனால் ஜீவ விருட்சமோ அது ஜீவனையும் நன்மை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமே. எனவே பிரியமானவர்களே, அது அன்று மட்டுமல்ல, இன்றும் இந்த இதே காரியங்கள் கிரியை செய்கிறது. வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அன்று சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா.
தீர்க்காயுசுமானவர் என்றார். ஹலேலூயா. எனவே அதே போலதான் ஆண்டவர் மோசேயின் காலத்திலும் கூட மோசேயிடச் சொன்னார், மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் முன்பாக வைக்கிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நல்லது மட்டுமே இருக்கும்னு சொல்ல முடியாது, கெட்ட காரியங்களும் அநேகமாக கெட்ட காரியங்களும் அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நல்ல காரியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா அல்லது கெட்ட காரியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா? நல்ல காரியத்திலே உங்களை நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அல்லது கெட்ட காரியத்திலே நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறீங்களா? நல்ல காரியத்திலே பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறீர்களா அல்லது கெட்ட காரியத்திலே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறீர்களா என்று சொல்லி நாம் பார்த்து நாம் நல்ல காரியங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல காரியங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் என்ன கிடைக்கும்? திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே மோசே கற்பித்த அதே காரியங்கள், அதே ஜீவன் இன்று இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு தேவையான அந்த ஜீவன், ஜீவ விருட்சம் இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. அது வேத வசனத்தின்படி நம்ம வாசிக்கலாம், 1 யோவான் 5:11. 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், இந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சியம். அதாவது தேவன் எங்க, தேவன் வந்து என்ன செய்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஹல்லேலூயா. எனவே இன்றைய உலகிலே நீங்கள் எதை தேடி அழைகிறீர்கள்? ஜீவனை தரக்கூடிய ஜீவ விருட்சத்தை தேடி அழுகிறீர்களா அல்லது நன்மை தீமை எதுவென்று அறியத்தக்கதான அறிவை கொடுக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களையும் அந்த காரியங்களையும் எது நன்மை எது தீமை என்று நீங்கள் அதை அறிவதற்காக நீங்கள் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் செலவழிக்கிறீர்களா? ஜீவனை மட்டும் தேடி அதை மட்டும் நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே உலகில தேவையான சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு ஜீவனிலே ஒரு செடியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு இரண்டு பகுதிகள் உள்ளது. வெளியிலே அலங்காரமாகவும் அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய அந்த செடியானது, அதற்கு தண்டு, இலைகள், பூக்கள், கனிகள், காய்கள் என்று சொல்லி வெளியிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஒன்று உள்ளது. இரண்டாவது பகுதி, அந்த செடியானது அழகோடும் அந்த செடியானது கனிகளோடும் இருக்கிறதுக்கு அதற்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அதற்கு கீழே ஒரு பகுதி இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் வேர் பகுதி. இந்த வேர் பகுதியானது அது ஜீவனோடு அந்த செடி இருப்பதற்காக வேண்டி கீழே பூமிக்கடியிலிருந்து தண்ணீரையும் வேண்டிய தனிம பொருட்களையும் என்ன செய்கிறது, எடுத்து கனிம பொருள்களை அந்த எல்லாவற்றையும் அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் எல்லா சக்திகளையும் அது என்ன செய்கிறது, கீழே வந்து எடுத்து அந்த வேரானதை எடுத்து செடிகளுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எனவே இப்பொழுது இந்த செடியை செடிகளுக்கு தேவையான சத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூமியானது இந்த வேர் இருக்கிற வரைக்கும் அந்த வேர் அதுலேருந்து எடுத்து கொடுக்கிறது. ஆனால் அதுவே அந்த வேரானது செத்து விட்டது என்றால் இந்த வேர் மட்டுமல்ல மேலே இருக்கக்கூடிய பகுதியும் மடிந்துவிடும். அது மட்டுமல்ல இந்த பூமி இவ்வளவு நாளும் சக்தியையும் தண்ணீரையும் கொடுத்து கொடுத்த பூமியை இந்த செடியை என்ன செய்ய தின்றுவிடும். அப்படியா இருக்குது. இதே போலவே நாமும் நமக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நமக்குள்ளே ஜீவனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் என்ன செய்வோம், கனிகளை கொடுக்கிறவர்களாக, பூக்கள் எல்லாவற்றையும் நாம் கொடுக்கிற மக்களாக நாம் இருப்போம். பிரியமானவர்கள், இல்லாவிட்டால் நாம் அப்படி இல்லாமல் அவரிடமிருந்து ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் நாம என்ன செய்விடும், இந்த உலகமானது நம்மை அழித்துவிடும். பிரியமானவர்கள், எனவே நாம் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோமா இல்லை அழிவை நோக்கி போகிறோமா? ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை நீங்கள் அண்டிக் கொண்டவர்களாக, நீங்கள் இயேசுவை தியானிக்கிறவர்களாக, ஜீவ விருட்சமாக அவரை பற்றி கொண்டவர்களாக நீங்கள் மாறுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இறுதி பாகம் நமக்கு நேரம் போதாதனால பகுதி ஒன்றாக நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பகுதியை நான் மீதியுள்ள காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜீவ விருட்சம் என்பது வேதத்தில் மட்டுமே காணப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வேறு எங்கும் நீங்க பார்க்க முடியாது. Tree of Life, இது ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது மட்டுமல்ல இந்த ஆதாம், அது மட்டுமல்ல
இந்த ஆதாம் ஈவால் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டு மரங்களும் அங்கே இருந்தது பிரியமானவர்களே. எனவே ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எனவே ஜீவ விருட்சத்தை நாம் பற்றி கொண்டவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். Come on, people of God, let's put our hands together to worship the one who gave up his life for us. For we are made by Jesus. We are made for Jesus.
ஆசீர்வதிப்பாராக.